Let us learn the name of the basic shapes. Carrom, chessboard, photo frame. இதெல்லாமே என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஸ்கொயர் ஷேப்பில். இங்கே பாருங்கள், இது என்ன ஸ்கொயர். ஸ்கொயருங்கிறது நாலு பக்கமும் ஒரே அளவில் இருக்கும், சமமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்கொயர், சதுரம். மேட், டோர், பிளாக் போர்டு இதெல்லாம் என்ன ஷேப்பில் இருக்குன்னா ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்ங்கிறது வந்து எப்படின்னா, திஸ் இஸ் ரெக்டாங்கிள் ஷேப். இப்போ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே பாருங்கள், இந்த சைடும் இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும், இதுவும் இதுவும் இங்கே ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காயின், சிடி, கிளாக் இதெல்லாமே என்ன ஷேப்பில் இருக்குன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. சர்க்கிள் இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது, நல்லா வளைவாக இருக்கா, சர்க்கிள். இந்த தோரணம், இந்த டிராஃபிக் குறியீடு, இது அடுத்தது இந்த ஹேங் மாட்டி இருக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில், முக்கோண வடிவத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், 1, 2, 3 இதெல்லாம் ட்ரையாங்கிள். கேன் யூ சஜஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஷேப்புக்கு ஒன் மோர் எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஸ்கொயர் ஷேப்பில் எது இருக்குன்னா பாக்ஸ், ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு சாக்பீஸ் பாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னது, ரெக்டாங்கிளுக்கு வந்து புக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான். புக்கே பாருங்கள் எப்படி இருக்குது, இது வந்து ரெக்டாங்கிள் செவ்வக வடிவம். அடுத்தது வந்து காயின், இந்த சர்க்கிள் ஷேப்பில் எது இருக்குன்னா வளையல், பேங்கிள் பாருங்கள். வளையல் வந்து எப்படி இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து ட்ரையாங்கிளுக்கு பீஸாக சொல்லலாம். இப்போ பிளேஸ் யுவர் தம்ப் இம்ப்ரெஷன் ஆன் த ஷேப் விச் இஸ் சிமிலர் டு த ஆப்ஜெக்ட். இது என்ன ஷேப்பில் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா. அப்போ இதில் எது ட்ரையாங்கிள், இது இங்கே. அப்போ இதுக்கு இங்கே என்ன பண்ணணும், இப்போ வந்து கைரேகை, இது வந்து நீங்கள் கலர் வாட்டர் கலரில் வந்து உங்களோட தம் பிரிண்ட்டில் என்ன பண்ணணும், வாட்டர் கலர் பண்ணி இங்கே வந்து இப்படி ரேகை வந்து இது பண்ணணும். இப்போ இது செஞ்சுருங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது என்ன மேட், இந்த மேட் எப்படி இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக டிக் பண்ணுறேன். நீங்கள் டிக் பண்ணக்கூடாது, நீங்கள் உங்களோட தம்ப் இதை வந்து கலரில் வந்து பண்ணிடணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்னது, ஸ்கொயர், இந்த கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் எப்படி இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதில் எது ஸ்கொயர் ஷேப், இது. இப்போ இங்கே வந்து தம்ப் இம்ப்ரெஷன் கலரில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது என்ன, காயின் எந்த ஷேப்பில் இருக்குது, ரவுண்டு சர்க்கிள் ஷேப். சர்க்கிள் இங்கே எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் பண்ணணும். ப்ளே வித் க்ளே, க்ரியேட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் யுவர் ஓன் யூஸிங் க்ளே அண்ட் டிஸ்பிளே தம். நீங்கள் களிமண் வச்சு என்ன செய்யணும், உங்களோட டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து இந்த வடிவங்களை செய்யணும். ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர், இந்த ஷேப்ஸில் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள்.